வணக்கம். பொதுகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதி. தலைப்புச் செய்திகள். சீனா, ஜப்பான் உள்ளிட்ட 5 நாடுகளிலிருந்து வரும் விமான பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் சோதனை கட்டாயம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவிப்பு. புதிய இந்தியாவின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய பங்கு வகிக்கும். ஸ்ரீ சுவாமி நாராயணன் குருகுல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அந்தமானில் மீனவ சமுதாயத்தினருடன் மத்திய அமைச்சர் எல் முருகன் இன்று கலந்துரையாடல். ஐயப்ப சேவா சங்க விழாவில் பங்கேற்பு. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து ஒத்துழைக்க வேண்டும். மதுரை விழாவில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பொதுமக்களுக்கு வேண்டுகோள். தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஹாங்காங் மற்றும் தாய்லாந்து ஆகிய 5 நாடுகளிலிருந்து இந்தியா வரும் விமான பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் சோதனை கட்டாயம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சர்வதேச விமான பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயம் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதன்படி இந்த சோதனை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதிய வகை கொரோனா பரவல் அச்சம் எழுந்துள்ளதால் நாடு முழுவதும் கண்காணிப்பு பணிகளை மத்திய அரசு முடுக்கிவிட்டுள்ளது. இந்த சூழலில் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஹாங்காங் மற்றும் தாய்லாந்து ஆகிய 5 நாடுகளிலிருந்து இந்தியா வரும் விமான பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் சோதனை கட்டாயம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு தொற்று அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். புதிய இந்தியாவின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இன்று நடைபெற்ற ஸ்ரீ சுவாமி நாராயணன் குருகுலத்தின் 75வது அமிர்த பெருவிழாவில் காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர், கல்வி உள்கட்டமைப்பு அல்லது புதிய கல்விக் கொள்கை எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு கல்வித்துறையை விரைவான வேகத்தில் மாற்றி அமைத்து வருவதாக குறிப்பிட்டார். ஹமாரே குருகுல் சதியோ சே சம்தா மம்தா சமான்தா और सेवा भाव की वाटिका की तरह रहे हैं। नालंदा और तक्षशिला जैसे विश्वविद्यालय भारत की इस गुरुकुल परंपरा के वैश्विक वैभव के पर्याय हुआ करते थे। खोज और शोध ये भारत की जीवन पद्धति का हिस्सा थे। சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவின் புகழ்பெற்ற வரலாற்றை நமது கல்வி முறையில் புத்துயிர் பெறச் செய்வது அனைவரின் பொறுப்பு என்றும், காலனித்துவ மனப்பான்மையின் கீழ் அரசுகள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தை நோக்கிய கல்வி முறையை அரசு உருவாக்கி வருவதாக கூறிய பிரதமர், இளைஞர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்பட்டால் இந்தியாவை அமிர்த காலத்தை நோக்கி வழிநடத்தும் சிறந்த குடிமக்கள் உருவாவார்கள் என்றார். கடந்த 75 ஆண்டுகளில் குருகுல கலாச்சாரம் மாணவர்களின் மனதில் அவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக நல்லெண்ணங்களையும் மதிப்புகளையும் புகுத்தியுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். 65% से ज्यादा की बढ़ोतरी हुई है। नई राष्ट्रीय शिक्षा नीति के जरिए देश पहली बार उस शिक्षा व्यवस्था को तैयार कर रहा है जो फॉरवर्ड लुकिंग है, फ्यूचरिस्टिक है। பாலின சமத்துவம் என்றால் என்ன என்பதை உலகம் உணராத நிலையில் இந்திய நாகரிகத்தின் கார்கி, மைத்ரேயி, ஆத்ரேயி போன்ற பெண் சிந்தனையாளர்கள் இருந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் என்ற மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பாகிறது. காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ள மனதின் குரல் உரை பிரதமரின் 96வது நிகழ்ச்சியாகும்.
ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் பிரதமரின் மனதின் குரல் உரை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும். இது தவிர அகில இந்திய வானொலியின் செய்தி இணையதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிகளிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். அகில இந்திய வானொலியின் செய்தி அலைவரிசை, தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை, பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் யூடியூப் சேனல்களிலும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாக உள்ளது. பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு பிறகு அதன் பிராந்திய மொழியாக்கம் அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பாகும். இதனிடையே கடந்த மாதம் ஒளிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சி தொடர்பான சிறு நூலை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ளார். G20 தலைமைத்துவம், விண்வெளியில் தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் மற்றும் பல்வேறு தலைப்புகள் இச்சிறு கையேட்டில் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவின் G20 தலைமைத்துவம் உலகளாவிய நன்மை மற்றும் உலக நலனில் கவனம் செலுத்த கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் தாய் இந்தியா என்ற பெயரில் எழுதப்பட்டுள்ள புத்தகத்தை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளார். இந்திய வரலாற்று ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள இந்த புத்தகத்தில் இந்தியாவின் ஜனநாயகம் தோன்றி தழைத்தது குறித்து சான்றுகளுடன் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்திய நாகரிகம் தோன்றியது முதல் ஜனநாயகம் தழைத்து வருவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் இணையமைச்சர்கள் ராஜ்குமார் ரஞ்சன் சிங், சுபாஷ் சர்கார், இந்திய வரலாற்று ஆய்வு மையத்தின் உறுப்பினர் ரகுவேந்திர தன்வார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மூன்று நாட்கள் பயணமாக அந்தமான் சென்றுள்ள மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இரண்டாம் நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். தெற்கு அந்தமான் பகுதிகளில் உள்ள துர்காபூரில் மீனவ சமுதாயத்தினருடன் கலந்துரையாடும் அமைச்சர் பின்னர் ராதாகோவிந்த் கோவிலில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் மூலம் அந்தமானில் நடைபெற்ற 11ஆம் ஆண்டு ரத யாத்திரையை துவக்கி வைத்த அமைச்சர் அங்கு விநாயகரை பக்தர்களோடு இணைந்து வழிபட்டார். நாளை மாயா மந்தர் பஜாரில் மாவட்ட சமுதாய கூட்டத்தில் பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பேயின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் அமைச்சர் மீனவ சமுதாய மக்களுடன் இணைந்து மன் கி பாத் நிகழ்ச்சியை கேட்க உள்ளார். நாளை மாலை போர்ட்பிளேர் தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சர் எல் முருகன் கலந்துரையாடுகிறார். கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க அரசு அறிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை அனைவரும் கடைபிடித்து ஒத்துழைக்க வேண்டுமென மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுரையில் பழங்கானத்தம் உழவர் சந்தை பகுதியில் தூய்மை பணி செய்து மருத்துவ முகாமை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் நாடு முழுவதும் தூய்மை பாரதம் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சீனா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மக்கள் போதிய முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். டிஜிட்டல் இந்தியா திட்டம் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தூரத்தை கணிசமாக குறைத்துள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவை டிஜிட்டல் அதிகாரம் பெற்ற சமூகமாகவும் அறிவு சார்ந்த பொருளாதாரமாகவும் மாற்றும் நோக்கத்துடன் இந்த திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். மக்கள் பயன்பெறும் வகையில் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, தேவைக்கேற்ற நிர்வாகம் மற்றும் சேவைகள், அதிகாரமளித்தல், தொலைநோக்கு பகுதிகளை மையமாக்கிக் கொள்வது அவசியம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய BPO ஊக்குவிப்பு திட்டம் மற்றும் வடகிழக்கு ஊக்குவிப்பு திட்டம் ஆகியவற்றின் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.
கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி கிறிஸ்துவ மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மாநில ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்துள்ள வாழ்த்து செய்திகள், கிறிஸ்துமஸ் பண்டிகை அனைவருக்கும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கத்தை வழங்க பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். கொரோனா தொற்று பல்வேறு நாடுகளில் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் கிறிஸ்துமஸ் விழாவை நெறிமுறைகளை கடைபிடித்து கொண்டாட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிறிஸ்துவ மக்களுக்கு தமது அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அமைதியும் அன்பும் நிலைத்த சமத்துவ உலகம் பிறந்திட இயேசுவின் நன்னெறிகள் நமக்கு வழிகாட்டட்டும் என்று கூறியுள்ளார். சமத்துவம், சகோதரத்துவம், ஈகை ஆகிய மனிதநேய பண்புகளின் விழாவாக அன்பை பரிமாறி ஏழை எளியோருக்கு உதவும் திருநாளாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு கிறிஸ்து பல்வேறு போதனைகளை அருளியதாகவும் இவைகள் எக்காலத்திற்கும் எந்த நிலத்திற்கும் பொருந்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைதியும் அன்பும் நிலைத்த சமத்துவ உலகம் பிறந்திட இயேசுவின் நன்னெறிகள் நமக்கு வழிகாட்டட்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு தலைவர்களும் கிறிஸ்துவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மனதின் குரல், மக்களின் குரல். போராட்டங்களில் தொடங்கி வெற்றிகளை அடைந்த கதை, சொல்லப்படாத பாரம்பரியங்கள், புதிய பாரதத்திற்கான நம்பிக்கை. மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆர்வமிகு காத்திருப்பு. இமயம் முதல் விந்தியம் வரை, பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு முதல் பறந்து வீணிந்த இமயம் வரை, பிரதம மந்திரியுடன் மனதின் குரல் இந்த மாதம் 25 தேதி முற்பகல் 11 மணிக்கு மனதின் குரல் ஆகாசவாணி மற்றும் தூர்தர்ஷன் பிராந்திய மொழி அலைவரிசைகளில் பிரதமரின் உரைக்கு பின் உடனடியாக பிராந்திய மொழியில் மனதின் குரல் மொழிபெயர்ப்பை நீங்கள் கேட்கலாம். மற்றும் இதன் தமிழாக்கம் மறு ஒளிபரப்பு 8 மணிக்கு இடம்பெறும். நினைவிருக்கட்டும், இந்த மாதம் 25 தேதி முற்பகல் 11 மணிக்கு மனதின் குரல். இந்த விஷாலுக்கு எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. நேத்து அவனோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க் தெரிவிச்சிட்டேன். ஆர்பிஐ சொல்லுது, உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க் சொல்லிடணும். 3 நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது, நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மருத்துவத்துறையை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 2வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர், நாடு முழுவதும் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைகள் மருத்துவத்துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கி வருவதாகவும், இஎஸ்ஐ மருத்துவமனைகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 57 லட்சம் புற நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார். முன்னதாக இஎஸ்ஐ பயனாளிகளுக்கு திறன்கள் ஆய்வகம், குழந்தைகள் காப்பகம், மலரும் மொட்டுகள், உணவு மற்றும் ஓய்வு கூடம், ஒரு மாணவர் ஒரு மரம் திட்டம் உள்ளிட்டவற்றையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். தந்தை பெரியாரின் 49வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலையின் கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
இந்த நிகழ்ச்சியில் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்களும் திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 35வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் நினைவிடம் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆர் நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக நிர்வாகிகளுடன் சென்று மலரஞ்சலி செலுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் காவலூர் என்ற சிற்றூரில் 1968 ஆரம்பிக்கப்பட்ட இந்திய வான் இயற்பியல் நிலையத்தின் முதன்மை வானாய்வு வானாய்வகம் செயல்பட்டு வருகிறது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பங்களிப்புக்காக இவ்வானாய்வகத்துக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வானில் உள்ள விண்வெளி பொருட்களை உற்று கவனிக்க ஏற்ற இடமாக ஜவ்வாது மலையில் உள்ள சிறிய கிராமமான காவலூரை இவரே கண்டறிந்தார். தொலைநோக்கி நிறுவுவதற்கு தேர்வு செய்யப்படும் இடம் சில முக்கிய பண்புகளை பெற்றிருக்க வேண்டும். வருடத்திற்கு பல நாட்கள் மேகமூட்டம் இல்லாமலும் நகர வெளிச்சத்தால் பாதிக்கப்படாமலும் எவ்விடம் இருக்க வேண்டும். இப்பண்புகள் அமைய பெற்ற இடமாக காவலூர் வானியல் ஆய்வு மையம் 100 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடம் பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் உள்ளதால் வடக்கு மற்றும் தெற்கு அரைக்கோளங்களை சமமாக கவனிக்க இயலும். வைணுபாப்பு வானாய்வகம் பல அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி உள்ளதாக பொறியாளர் அன்பழகன் தெரிவிக்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 11 தொலைநோக்கிகள் இங்கே இருக்கிறது. இதில் 4 தொலைநோக்கிகள் சற்றே பெரிய அளவு கொண்டவை. இங்கே நீங்கள் பார்க்குறத வந்து 93 இன்ச் 2.34 மீட்டர் டெலஸ்கோப் வைணுபாப்பு டெலஸ்கோப், 1 மீட்டர் 40 இன்ச் டெலஸ்கோப் இருக்கிறது. 1 மீட்டர் கால் சைஸ் டெலஸ்கோப் 50 ஆண்டுகள் நிறைவடைந்து அதனுடைய விழாவை நாங்கள் கொண்டாடினோம். ஜூபிட்டருடைய ஒரு சேட்டலைட்டில் அட்மாஸ்பியர் இருக்கிறதுன்றது அந்த தொலைநோக்கியில் கண்டுபிடிக்கப்பட்டது. யுரேனஸ் கிரகத்தை சுற்றி ரிங் இருக்கிறது என்பது அந்த டெலஸ்கோப்பிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சர்ச் ஆஃப் த 10th பிளானட் அதை பண்ணும்போது வந்து 6 அஸ்ட்ராய்ட்ஸ் வர் டிஸ்கவர்ட். அதில் முதல் அஸ்ட்ராய்ட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் அந்த அஸ்ட்ராய்ட் இஸ் கால் அஸ்ட்ராய்ட் ராமன். மேலும் இவ்வானாய்வகத்தை பற்றி விஞ்ஞானி செல்வகுமார் தெரிவிக்கையில், இந்த தொலைநோக்கியை பயன்படுத்தி ஒரு விண்மீன் வளிமண்டலத்தில் இருக்கும் வெவ்வேறு வேதியியல் தனிமங்களை அறிந்து கொள்ள இந்த தொலைநோக்கியை பயன்படுத்தலாம். மேலும் அந்த விண்மீனுடைய வெப்பநிலையை அறிந்து கொள்ளலாம். மேலும் அந்த விண்மீனுடைய ரேடியல் வெலாசிட்டி மெஷர்மெண்ட் இந்த தொலைநோக்கியில் பொருத்தி இருக்கும் ஆராய்ச்சி கருவியை பயன்படுத்தி அறிந்து கொள்ளலாம். பொதிகை செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா. தொடர்வது விரைவு செய்திகள். ஐஐடி உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுவதற்கான ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வில் முதன்மை தேர்வான JEE அட்வான்ஸ்ட் அடுத்த ஆண்டு June 4 நடைபெறும் என்று இந்த ஆண்டு தேர்வை நடத்தும் ஐஐடி குவாஹத்தி அறிவித்துள்ளது. இந்த தேர்வில் 2 தாள்கள் இடம்பெறும் என்றும் 2லும் தேர்வர்கள் பங்கேற்பது கட்டாயமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 தாள்களுக்கும் தலா 3 மணி நேரம் தேர்வு நடத்தப்படும் என்று ஐஐடி அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தேர்வில் தகுதி பெறுபவர்கள் மட்டுமே நாடு முழுவதும் உள்ள ஐஐடிகளில் சேர்க்கை பெற தகுதி பெற்றவர்கள் ஆவார்கள். கடமையை செய்ய தவறுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்புக்கு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளே பொறுப்பு என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருவாரூரைச் சேர்ந்த விஜயகுமாரி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின்னர் அவருக்கு பார்வை முற்றிலும் பறிபோனது. இதுகுறித்து வழக்கு தொடர்ந்த அவருக்கு இழப்பீடு வழங்க 2015 நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடு வழங்காததால் மீண்டும் அவர் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி பணியில் கவனக்குறைவாகவும் கடமையை செய்ய தவறியதால் இதற்கு அரசு அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் இழப்பீடு தொகையாக அவர்களிடமிருந்தே வசூலிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார்.
உலக நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொருட்களின் தரநிலை மற்றும் தர சான்றுகளான பிஐஎஸ் ஐஎஸ்ஐ ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் தர சான்றுகளை எளிதில் சரிபார்ப்பதற்கான பிஐஎஸ் கேர் மொபைல் செயலி குறித்து விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அமிர்த ஜோதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சண்முக சுந்தரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் 10 பேர் கார் ஒன்றில் சபரிமலைக்கு சென்று தரிசனம் முடித்து நேற்று இரவு சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். குமிளி மலைச்சாலையில் உள்ள இறைச்சல் பாலம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி சுமார் 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சிலர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். பீகார் மாநிலம் மோட்டிஹாரியில் செங்கல் சூளையில் உள்ள சிம்னி வெடிப்பின் காரணமாக 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், மேலும் பலர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை அதிகாரி ராக்சோல் வெடி விபத்து நிகழ்ந்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி வெள்ளிக்கிழமை மாலை முதல் சென்னையிலிருந்து பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு வருகின்றனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு உள்ளிட்ட விடுமுறையை முன்னிட்டு கூடுதலாக பஸ்கள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்திருந்தது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொடர் விடுமுறை என்பதால் கோயம்பேடு பஸ் நிலையம், சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்களிலும் சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்காக இன்றும் கூடுதல் பஸ்கள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து கூடுதலாக 250 பஸ்கள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் பட்டாம்பூச்சிகள் குறித்த கணக்கெடுப்பு நடந்து வருகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். முதுமலை புலிகள் காப்பகம் ஆகும். 1940 60 சதுர கிலோமீட்டர் பரப்பில் ஏற்படுத்தப்பட்ட இந்த காப்பகம் தற்போது 321 சதுர கிலோமீட்டர் பரப்பில் பறந்து விரிந்து திகழ்கிறது. கர்நாடகா மற்றும் கேரளா மாநில எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த காப்பகத்தில் உள்ள ஏராளமான குளம் குட்டைகள், நீரோடைகள், யானை, மான், புலி, காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வன உயிரினங்களுக்கு சிறந்த புகலிடமாக திகழ்ந்து வருகிறது. இங்கு வாழும் வன உயிரினங்கள் பற்றிய கணக்கெடுப்பு அவ்வப்போது நடத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது முதன்முறையாக இங்குள்ள அரிய வகை பட்டாம்பூச்சிகள் பற்றிய கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கியது. முதுமலை, மஸ்னகுடி, சீகூர், சிங்காரா, ஓவேலி உள்ளிட்ட 8 வனசரகங்களில் 16 குழுக்கள் இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கணக்கெடுப்பு பணி முதன்முறையாக நடைபெறுவதாகவும் பட்டாம்பூச்சியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து அதை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் நடத்தப்படும் இந்த கணக்கெடுப்பு ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டும் என்கிறார் இயற்கை ஆர்வலர் திரு சிவராமன். என் பேர் சிவராமன், நீலகிரி மாவட்டம் கூடலூர்லேருந்து பேசுகிறேங்க. நம்ம முதுமலை சரணாலயத்தில் பட்டாம்பூச்சி கணக்கெடுப்பு பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு தெரிஞ்சவரை இதுவரை 50 விதமான பட்டாம்பூச்சி தான் நாங்கள் பார்த்துருக்கோம், அதுவும் கூட சரியாக பார்த்ததில்ல. இப்போது 250 விதமான பட்டாம்பூச்சி இருக்கதா கணக்கெடுத்துட்ருக்காங்க. இந்த வனத்தை பாதுகாக்கிறதுக்கு பட்டாம்பூச்சி கணக்கெடுத்து இந்த மாதிரி வன உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கு அழிஞ்சு வர்ற உயிரினங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி முயற்சி எடுத்திருக்காங்க. இதுக்கு தமிழகத்தில் 328 வகையான பட்டாம்பூச்சிகள் இருப்பதாகவும் நீலகிரி மாவட்டத்தில் 250 மேற்பட்ட பட்டாம்பூச்சிகள் இருக்கும் நிலையில் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் எவ்வளவு உள்ளது என்பதை பதிவு செய்ய இந்த கணக்கெடுப்பு நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தூர்தர்ஷன் செய்திகளுக்காக உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன். அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக சுமார் 15 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு குளிர்காலம் தொடங்கியுள்ளதை அடுத்து கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. பனிப்பொழிவு காரணமாக விமான போக்குவரத்து சேவையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக டெக்சாஸ் முதல் மைனி வரையிலான பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று கனடாவிலும் கடும் பனிப்பொழிவு காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் பதவிக்கு இந்திய அமெரிக்கரான ரிச்சர்ட் ஆர் வர்மாவை அதிபர் ஜோ பைடன் நியமித்துள்ளார். இதுகுறித்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்தியில் பஞ்சாப் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட வர்மா இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக பணியாற்றும் முதல் அமெரிக்கா வாழ் இந்தியர் ஆவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்க விமானப்படையில் பணியாற்றிய அவர் அதிபரின் நுண்ணறிவு ஆலோசகராகவும் பேரழிவுக்கான ஆயுதங்கள் மற்றும் பயங்கரவாத ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்தவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. வடகொரியா குறைந்த தூர பாலிஸ்டிக் ஏவுகணையை நேற்று செலுத்தியுள்ளதாக தென்கொரியா ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஏவுகணை அந்நாட்டின் உள்ளூர் நேரப்படி மாலை 4:30 மணிக்கு பியான் யாங் சுனன் பகுதியிலிருந்து செலுத்தப்பட்டதாக தென்கொரிய ராணுவ அதிகாரி கூறியுள்ளார். கொரிய தீபகற்பம் மற்றும் ஜப்பானுக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் இந்த ஏவுகணை சோதனையை வடகொரியா செய்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டில் இதுவரை வடகொரியா 36 ஏவுகணைகளை செலுத்தி சோதனை செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரிஸில் கலாச்சார மையத்தில் குருது சமூகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக கலாச்சார மையம் மற்றும் அருகில் உள்ள குருது உணவகத்திற்கு வந்த ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து பாரிஸ் நகர வீதிகளில் குருது சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். துப்பாக்கியால் சுட்ட பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்தவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இவர் ஏற்கனவே பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர் என்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. டாக்காவில் நடைபெற்று வரும் 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி 2வது இன்னிங்ஸில் தேனீர் இடைவேளையின் போது 7 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்துள்ளது. இன்று 3வது நாள் ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 314 ரன் எடுத்துள்ளது. மிர்பூரில் தொடங்கிய ஆட்டத்தில் முதலில் களமிறங்கிய பங்களாதேஷ் 227 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி 314 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 80 ரன் முன்னிலை பெற்றது. அதிகபட்சமாக இந்திய அணியின் ரிஷப் பந்த் 93 ரன் எடுத்தார். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 5:30 மணி அளவில் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 510 கிலோமீட்டர் கிழக்கே நிலை கொண்டிருந்தது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு தென்மேற்கு திசையில் மெதுவாக இலங்கை வழியாக குமரிக்கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் இதனால் இன்று தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் உள் தமிழக மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீனா ஜப்பான் உள்ளிட்ட 5 நாடுகளிலிருந்து வரும் விமான பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் சோதனை கட்டாயம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவிப்பு. புதிய இந்தியாவின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய பங்கு வகிக்கும். ஸ்ரீ சுவாமி நாராயணன் குருகுல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அந்தமானில் மீனவ சமுதாயத்தினருடன் மத்திய அமைச்சர் எல் முருகன் இன்று கலந்துரையாடல். ஐயப்ப சேவா சங்க விழாவில் பங்கேற்பு. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து ஒத்துழைக்க வேண்டும். மதுரை விழாவில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பொதுமக்களுக்கு வேண்டுகோள். தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.